பொதுவாக அமைச்சர் என்று சொன்னால் அவர்களை ஆபாசமாக பேசக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் என்று தான் சொல்ல வேண்டும். மந்திரி பதவிக்கே கேவலமானவன். ஆமா, இதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான பயம் இல்லை. ஒரு பொறுக்கி பையன, ஒரு கேப் மாறி முள்ள மாறி, ஒரு மந்திரி பதவிக்கே தகுதி இல்லாதவன் அந்த கேடி ராஜேந்திர பாலாஜி கூட்டு வராங்க. ஏன்னா அவன் தான் நிறைய திட்டுவான்னு சொல்லி. அவன் லூஸ் பையன், அவன் லூஸ் பையன், காட்டாவன், ஒரு காட்டாவன். அவனை கூட்டுனு வராங்க. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் பேச்சாளர், ஒரு ஐட்டத்தை கூட்டுன்னு வராங்க. அதிமுகவில் வேற மகளிர் அணி பேச்சாளர் இல்லையா? நான் கேட்கிறேன். அந்த லூசு பையன், அந்த ராஜேந்திர பாலாஜி, ஓட போன் அச்சு டாக. நான் பொதுவாக அந்த ராஜேந்திர பாலாஜியை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த ராஜேந்திர பாலாஜியை பேசும்பொழுது ஒரு ஓடோஃபோன் அச்சுடாக வைத்து கொண்டு தான் நான் பேசுவேன். ஓடோஃபோன் அச்சுடாக், எங்கள் வீட்டில் அந்த நாய் பொம்மை இருக்குது. எங்கள் வீட்டில் பக்கு டாகே இருக்குது, அது பெங்களூரில் இருக்குது. பக்கு டாகே இருக்குது, அந்த நாய் பொம்மை வச்சு தான் பேசுவேன். ஆனால் நான் இப்பொழுது குடியாத்தத்திலிருந்து பேசவில்லை. நான் ஆந்திரா மாநிலம் சித்தூரிலிருந்து உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கேன். எனவே இங்கே நாய் பொம்மை இல்லை. இருப்பினும் காலைல கடையில் போய் பார்த்தேன், அந்த நாய் பொம்மை எங்கன்னா கிடைக்குமான்னு. சித்தூரில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய பொம்மைக்குள்ளே போய் பார்த்தேன், எங்கே இந்த மாதிரி ஒரு அந்த ஓடோஃபோன் வருது, பக்கு நாய் பொம்மைக்கு தான் சார். 100க்கும் மேற்பட்ட அப்படி பக்கு நாய் பொம்மை இருந்துச்சுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாலே விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருத்தங்கள், சிவகாசி, ராஜபாளையம், அப்புறமா வந்து அருப்புக்கோட்டை, இப்படி அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஒரு 10 பஸ் வந்துச்சுங்க. திருப்பதிக்கு போனாங்க அவங்கெல்லாம். இங்கே இருக்கு பொம்மை வாங்கும்போது அந்த ஓடோஃபோன் அச்சுட்டாக நாயை பார்த்தாங்க. பார்த்த உடனே பூரா பேர் எல்லாம் நாயை வாங்கிட்டாங்க. ஏன் குறிப்பாக இந்த பக்கு நாய், ஓடோஃபோன் நாயை வாங்குறீங்கன்னு கேட்டால், இந்த நாய் மாதிரி எங்கள் ஊரில் ஒன்று மந்திரின்னு ஒன்று சவுப்பு லைட் போட்டுன்னு சுற்றி நிற்குது. இந்த நாய் மூஞ்சி பார்க்கும்போது, ராஜேந்திர பாலாஜி மூஞ்சி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது. அதனால தாங்க இந்த நாயை வாங்கணும். நாய் பூரா வாங்கி போட்டால் பொம்மை இல்லைன்ட்டு. அதனால தான் அந்த பொம்மை இல்லாத பேசுகிறேன். இத்தனை நாள் ஓடோஃபோன் அச்சுட்டாக்கு ராஜேந்திர பாலாஜின்னு பேசுனேன். நேற்று ராத்திரி நான் ஃபேஸ்புக் பார்க்கும்போது கொரிலா குரங்கு பார்த்தேன். அந்த கொரிலா குரங்கு வந்தோடனே இப்படி தள்ளனே பக்கத்து ராஜேந்திர பாலாஜி போட்டோ வச்சு ரெண்டுத்தி ஒன்னா வச்சு ஒத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒற்றுமைக்குது சார். அந்த கொரிலா இப்போ ப்ரமோஷன் ஆயிட்டான். ஓடோஃபோன் அச்சு டாக் பக்கு டாக்லேருந்து இப்போ கொரிலா குரங்கு போயிட்டான். அந்த பால் படத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டான். அந்த கொரிலாவையும் அந்த கொரிலா மூஞ்சியும் அந்த ராஜேந்திர பாலாஜி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரெட்டை குழந்தை மாதிரி, ரெட்டை அண்ணன் தம்பிங்க மாதிரியே இருக்கிறாங்க. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வெளிநாட்டில் போய் தொலைஞ்சு போயிடுவா, அப்படி வடிவேல கொண்டு போய் போலீஸ் டெஸ்ட் பண்ணுவான். இது மனித பிரிவியா, குரங்கா, என்ன ஏதுன்னு எத்தனை பேர் ஒரு போனில் போட்டுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காக்கு எடப்பாடியாரோட இந்த ராஜேந்திர பாலாஜி போனா பாருங்க. போனோடனே அங்கே பெண்கள் எல்லாம் பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க. வாட் ஈஸ் அன் ஹியூமன் பீயிங் ஆர் இஸ் அன் கிரியேச்சர், இஸ் அன் அனிமல் ஆர் இஸ் அன் டெவில், இஸ் அன் கோஸ், இஸ் அன் டெமான்ஸ்டேட், இஸ் அன் டெமன், ஹூ இஸ் திஸ் பர்சன் சொல்லி எல்லாம் பயந்து போய் அப்புறமா எல்லாம் வந்து பார்த்தோம். மனுஷன் தான், இவங்க ஒரு வித்தியாசமான மனுஷன். எப்படி ஆப்பிரிக்கா ஆதிவாசி இருப்பானோ அந்த மாதிரி இந்தியாவில் இவங்க ஒரு ஆதிவாசின்னு அவங்ககிட்ட எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கினாங்க. அந்த புறம்போக்கு பையன் வந்து மேடையில் ஏறி தலைவர் தளபதி அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா கொங்கு மண்டலத்தில் பேசுகிறான். நான் அவன் இவன் பேசுறாங்க, அவன் இவன் பேசுறான். ஒரு தலைவன் தளபதி ஸ்டாலினை பார்த்து அந்த ராஜேந்திர பாலாஜி அவன் இவன் பேசுறான். அவனை செருப்பால் அடிக்க கூடாது. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், கொலைக்கிற நாய் வேட்டையாடாது. அவன் ஒரு ஓடோஃபோன் அச்சு டாக். அந்த நாய் என்ன கொலைகிட்டு சொல்லி நான் பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு மந்திரி மயிருன்னு பேசுறான், பொச்சுன்னு பேசுறான், மயிருன்னு பேசுறான், பொச்சுன்னு பேசுறாங்க. ஒரு மந்திரி மயிறு பொச்சுனா பேசு, ஒரு மந்திரி உனதான் பேச வருமாடா? அவன்றான் இவன்றான், எங்களை ஒரு மயிரை கொடுக்க முடியாதுன்றான். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே எடப்பாடியிட்ட சொன்னேன், ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு. நான் அப்படி நான் அவருன்னு சொல்றேன். அவன் வந்து சிங்களரா பேசுறான், ஏகவசத்தில் பேசுறான். செருப்பத்தில் அடிப்பான், ஜாகிரதையாடுறான், செருப்பில் அடிப்பான். யாரை பார்த்து என்ன பேசுற? அவர் யார் அவரு? அவ்வளோ கேவலமா பேசுற. திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கணும்னு சொல்லிருக்காடே ராஜேந்திர பாலாஜி. டே நாய, நாங்கள் நினைச்சா அதிமுக கூட்டம் ஒன்று கூட நடக்காது, முதலமைச்சர் எடப்பாடியே பேச முடியாதுன்னு கோவப்பட்டு பேசுனா அவரை பேச வச்சிருந்து யாரு? இந்த புறம்போக்கு பையன், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இந்த நாய் ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டத்தில் ஓடு பிரித்து உள்ளே இறங்கி திருடல, பூட்டு வடித்து உள்ளே இறங்கி திருடல, அவ்வளோதான். அவ்வளோ திருட்டு பையன், நம்பர் 1 திருட்டு பையன். பாதாள சாக்கடைக்கு 450 கோடி ரூபாய் நான் வாங்கி வந்தான்றான் விருதுநகர் மாவட்டத்துக்கு. 450 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் திருடி சாப்பிட்டான். இதுக்கெல்லாம் டே நாய் ராஜேந்திர பாலாஜி, இதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் தளபதிக்கு நீ பதில் சொல்லணும்டா, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். இன்னும் ஒரு மஞ்சள் சட்டை போட்டுனுக்குறோம் கையில் பார்த்தா. நான் கூட ஒரு கயிறு கட்டிருக்கேன். நான் வந்து சாய்பாபா டிவோட்டி, நானும் குங்கம் வச்சிருக்கேன். நான் எப்போ குங்கம் வச்சுருந்தா கூட்டத்துக்கே போவேன், அது எல்லாருக்கும் தெரியும். நானும் தான் கயிறு கட்டியிருக்கிறேன். அவன் பார்த்தினா 69 கை இவ்வளோ கட்டியிருக்கான் சார் கயிறு. என்ன மந்திரவாதியா?
ஏன்னா மந்திரவாதி சூனியங்கன்னு எதனா செய்யறானா என்ன தெரியல. இவ்வளோ கயிறு கட்டியிருக்கான், கயிறு கட்டினா மஞ்சள் சட்டை போட்டுருக்கான், கோயிலுக்கு போகிறான் மஞ்சள் சட்டை போட்டுன்னு, தலையில் ஒரு தலைபா, இவன் என்ன வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி, இவன் என்ன சேரஞ்சோள பாண்டிய மாதிரி, மைசூர் மகாராஜா மாதிரி ஒரு தலைப்பா அவனை கட்டின்னு, ஆளு வீர மாலை போட்டுன்னு கையில் கலசம் வச்சுன்னு போய் சாமி கும்பிட்றான். என்னடா விஷயம்னு கேட்டால், அவன் இனிமேல் வார்டு மெம்பர் இல்லைனாலும் ஜெயிக்க மாட்டான்னு ஜோசிகாரன் சொல்லிட்டானான். அதுக்கு பரிகாரத்துக்கு மஞ்சள் சட்டை போட்டுன்னு சுற்றுறான், மஞ்சள் சட்டை போட்டுன்னு சுற்றி இன்றைக்கி வந்து அவன் மேடை ஏறி அவன் சொல்கிறான் தலைவர் தளபதியை பார்த்து. அடுத்து இவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்களாம். நான் சொல்கிறேன் கேடி ராஜேந்திர பாலாஜி கிட்டே, நீ டெபாசிட் வாங்க மாட்டே விருதுநகர் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்னாலும், நீ ஆவினியில் செய்திருக்கிற ஊழலை தலைவர் தளபதி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசும் பொழுது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார், வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். யாரை விட்டாலும் இன்னும் மட்டும் விட மாட்டேன்டான். டே இந்த நேரம் பார்த்து எங்கள் ஐயா வெற்றி குண்டான் இல்லாத போனாரே, நீ ஒரு நாலாந்திர பேச்சாளரா மந்திரியாடா, நீ ஒரு நாலாஞ்சு பேர் மந்திரியா, மயிறு பொச்சு. அவன் சொல்றான் தோப்பா முடி எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, என் முடி ஒரிஜினல் பார்னு, இப்படி முடி இப்படி சிவி சிவி காட்டுறான், பைத்தியக்கார மாத்தி இருந்தாங்க. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, அந்த பைத்தியக்காரனை எத்துன்னு போய் முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எடப்பாடியாரே உன்னே அச்சால் அடிப்பான். லூசு பையன் முடியை காட்டுறான், இது பாரு ஒரிஜினல், இந்த பாரு என் முடி, நான் என்ன சொல்றேன் சட்டையெல்லாம் கைட்டு, இந்த முடி ஒரிஜினல்னு சொல்லு, இந்த மூக்கு ஒரிஜினல்னு சொல்லு, இந்த பல்லு ஒரிஜினல்னு சொல்லு, இந்த கழுத்து ஒரிஜினல்னு சொல்லு, இந்த நெஞ்சு ஒரிஜினல்னு சொல்லு, இந்த நெஞ்சு ஒரிஜினல்னு சொல்லு, அது கீழே நான் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு லூசு பையனை கொண்டு வந்து மேடை ஏற்றி அவன் பேசுகிறான், ஊழலை பற்றி அவன் பேசுகிறான். ஏன்டா லூசு பையா, சர்க்காரிய கமிஷன் பற்றி எத்தனை வருடா பேசுவீங்க, லூசு செருப்பத்தை நடிக்கணும் ஒக்காளா ஓலி. அவன் டூஜி பற்றி பேசுகிறான், நீங்கள் இன்னைக்கு லேபராக ஒர்க் பண்ணுறீங்களே, திரு நரேந்திர மோடி அவர் பிரதமராக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் தான் நான் ராஜா அக்கா கனிமொழி குற்றமற்றவர் என்று வெளியே வந்தார். ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பேசுகிறான், ஏண்டா ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா, ஊழலினுடைய ஊற்றுக்கண் அண்ணாதிமுக, தூக்கி பிடிச்சா கொடி திருப்பி பிடிச்சா தடி, அது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு தலையில்லாத முண்டம், தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அண்ணாதிமுக ஆட்சி தலையில்லாத முண்டம், அண்ணாதிமுக ஆட்சியும் தலையில்லாத முண்டம், அதிமுக கட்சியும் தலையில்லாத முண்டம். பார்த்து பேசுங்கடா, இன்னும் நாலு மாசம், இன்னும் 120 நாள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோ, கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, 120 நாள் எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஊழல் பண்ண நீங்கள் அத்தனை பேர் ஜெயில்டா, யார் யாரும் எந்தெந்த ஜெயிலுக்கு போவீங்கன்னு தலைவர் தளபதி சொல்லிட்டார். ஆனால் இவன் இந்த லூசு பையன், இந்த புறம்போக்கு ராஸ்கல் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி இவங்கெல்லாம் பாரு, இந்த ராஜேந்திர பாலாஜி, இந்த கொரிலா குரங்கு, இந்த வோடாஃபோன் நாய், இந்த காட்டான், இவனை மட்டும் புழல் ஜெயிலில் போட்டுறன்னார். ஏன்னு கேட்டால் மதுரை ஜெயிலில் போட்டால் இவங்க அதிகமாக தகராறு பண்ணுவான், புழல் ஜெயில் பெரிய ஜெயில், இவனை அப்படியே அவுத்துட்டுறான், இவனை காட்டில் அவுத்துட்ற மாதிரி இவனை அவுத்துட்டுலாம். ஒரு அதிமுக மந்திரியாவது ஒழுங்காக பேசுகிறான் பார்த்திங்களா, அவன் ராஜேந்திர பாலாஜி லூசு பையன், அவன் அமெரிக்கா போயிட்டு வரான், தினத்தந்தி டிவியில் ஹரியரன் கேள்வி கேட்குறார், நீங்கள் ஏங்க இன்னும் வெள்ளரிக்கை தாக்கல் பண்ணலன்னு. உடனே ராஜேந்திர பாலாஜி சொல்கிறான், வெள்ளரிக்கும் தாக்கல் பண்ண முடியாது, பச்சரிக்கும் தாக்கல் பண்ண முடியாது. ஹரியரன் கேட்குறார், அது என்னங்க பச்சரிக்கைன்னு, வெள்ளரிக்கைனா வெள்ளையாக இருக்கும், பச்சரிக்கைனா பச்சையாக இருக்கணும். லூசு பையங்க, எங்களை யாருன்னா தாக்க வந்தால் நாங்கள் கத்தியில் வெட்டும், ரத்தத்துக்கு ரத்தம், என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, என் பாதுகாப்பு தான் துப்பாக்கி பேசிருக்கிறேன், நான் துப்பாக்கியில் சுடுவேன்னு ஒரு மந்திரி பேசுகிறான், இது வரைக்கும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறதா, அவனை தேர்தலிலே போட்டியிட விடக்கூடாது, ஒரு அமைச்சர் சொல்கிறான் துப்பாக்கியில் சுடுவேன், வெட்டுவேன், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்குவேன், கொலை பண்ணுவேன், குத்துவேன், திமுக காரனை இறங்கி அடிங்கடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதிமுக செயலர்கள் கூட்டத்திலே அவன் பேசுகிறான் என்று கேட்டார். அந்த துணிச்சலனுக்கு எங்கே இருந்து வந்தது, யார் அந்த துணிச்சல் கொடுத்தார், எண்ணிப்பார்கள். தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் உங்கள் வீதியிலே ஓட்டு கேட்டு வந்தால் அவர்களெல்லாம் தொடப்பத்திலும் முரத்திலும் அடிக்கணும். இவன் பேசுகிறான் யோகிய மாதிரி, எங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட கழகத்தின் செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் பல்விக்கல்வித்துறை அமைச்சர், இன்னால் சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் தங்கம் தன்னரசு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு டீக்கரில் போய் ஒரு டீக்கடியில் போய் ராஜேந்திர பாலாஜி, அந்த நாய் பாலாஜி, கொரிலா பாலாஜி, குரங்கு பாலாஜி, கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி, அந்த புறம்போக்கு பையன், அந்த நாய், கொரிலா, குரங்கு, அவன் முகத்தை பாரு, முகத்தை பார்த்துட்டு வெளியே போனால் குடிக்கிறதுக்கு கஞ்சி குழுவோட கிடைக்காது. அந்த பரதேச நாய் போய் டீக்கடில் டீ குடிச்சிக்கிறான், அவங்க கூட 100 பேர் கட்சிக்காரன் வந்துக்கிறான், அத்தனை பேர் டீ குடிச்சிக்கிறான், அவர் பாய் கடை, அங்கே பஜ்ஜி போண்டா ரொம்ப ஃபேமஸாக, பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிறான், பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு ராஜேந்திர ரெட்டி காசு கேட்டால் பிஏ கொடுப்பான்ட்டான், பிஏ கேட்டால் ஒண்டி சேலை கொடுப்பான்ட்டான், ஒண்டி சேலை கேட்டால் நகர சேலை கொடுப்பான்ட்டான், எவனும் காசு கொடுக்காம எல்லாம் போயிட்டான். உடனே அந்த டீ கடைக்கார பாய் நேரம் எங்கள் அண்ணன் தங்கம் தென்னரசு வீட்டுக்கு போனார், ஐயா ராஜேந்திர பாலாஜி வந்தான், வந்து டீ குடித்தான், அவங்க கூட 100 பேர் சேர்ந்து டீ குடித்தான், 2000 ரூபா பில்லு கொடுக்காம போயிட்டான் ஐயா. அப்படியாண்ணா ராமா, அதனால தான் உங்ககிட்ட வந்துடுறேன்னார் டீ கடைக்கார். உன்னை தங்கம் தென்னரசு இதுக்காப்போ என்கிட்ட வந்தேன்னாரு,
அவன் டீ குடிச்சு போயிட்டான், காசு கொடுக்கல, நீ தானே தொகுதி எம்எல்ஏ, நீ காசு கொடுன்னா. உன்ன அண்ணன் தங்கம் தென்னர் சொன்னாரு, உனக்கு எவ்வளவு உதவி வேணாலும் கேள், நான் செய்யறேன், நான் கலைஞரன் தொண்டன் தலைவர் தளபதி தொண்டன், அந்த பொறுக்கி பையன் டீ குடிச்சு போனது நான் காசுறன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் தொகுதி எம்எல்ஏ, நீ தான் இன்சார்ஜ், காசு கொடுன்னு அந்த கேடி பையன் புறம்போக்கு கேப் மாதிரி முள்ள மாதிரி அந்த கொரியா குரங்கு ஓடாஃபோன் அச்சுனாய் ராஜேந்திர பாலாஜி டீ குடிச்சதுக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு காசு கொடுத்துட்டு போனார். ஆனால் தங்கம் தென்னரசு காசு கொடுத்தாரு. டே ராஜேந்திர பாலாஜி, நீ போய் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே தென்பாண்டி சிங்கமன்னன் கேகேஎஸ்எஸ்ஆர் இருக்கிறார், அங்கே தங்கம் தென்னரசு இருக்கிறார், இந்த தேர்தலில் நீ டெபாசிட் வாங்கி பார்ப்பாக்கலாம். நீங்கள் யாரும் விட்டாலும் இந்த பரதேசி நாய், அந்த புறம்போக்கு பையன் ராஜேந்திர பாலாஜி மட்டும் விடவே கூடாதுங்க. என்ன பேச்சு பேசுகிறேன், டே யாரடா வாடாப்பாடான்னு பேசுகிறேன், வக்கால ஓலி யாரை வாடாப்பாடான்னு பேசுகிறேன், செருப்பு கைட்டு நடிப்போம், உனக்கு தைரியம் இந்த வாடா வேறு பக்கம் வந்து பேசுகிறான். இன்னைக்கு யார் நல்லது பண்ணீங்க, ஊழல் 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 ஊழல், ஊழலின் ஊற்றுக்கண் யார் என்று கேட்டால் ஊழலின் ஊற்றுக்கண் இன்றைக்கு அதிமுகவின் அமைச்சர்கள், முதலமைச்சர், 108 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்த கலைஞர், எங்களை போய் சாமி கும்பிடுன்னு சொல்றேன், அந்த கேடி ராஜேந்திர பாலாஜி அவனுக்கு சொல்றே, 108 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவர் தலைவர் கலைஞர். உன்னை மட்டும் விட மாட்டோம்டா, சத்தியமா சொல்றோம், உன்னை மட்டும் விட மாட்டோம், நீ மந்திரியா இருக்கூடாது, ஒரு பேச்சாளராயிரு, அதிமுக கட்சியில் இருக்கிற பேச்சாளர் பேச வேண்டிய பேச்சு, ஒரு மந்திரி நீ ஒரு பால்வளத்துறை அமைச்சராக இருந்து இந்த பேச்சு பேசுறேன்னா அவன் அவன் கட்சிக்காரனே போட்டு அடிக்கிறாங்க விருதுநகரில், நீங்கள்லாம் மீடியாவை பார்த்தலாம், லூசு பையன், லூசு பையன் அவன், அவனுக்கு உள்ள பேசுறது வேஸ்ட் தான், நான் பேசுறேன், அதை பற்றி எனக்கு எதுவும் கவலை இல்லை. எனவே இதெல்லாம் நீங்கள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். பேச்சாளர் குடியாத்தம் குமரன்.